செஷல்ஸ் தீவில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 56 இந்திய மீனவர்கள் குமரி வந்த நிலையில் சிறையில் உள்ள 5 மீனவர்களையும் மீட்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி கன்னியாகுமரி மற்றும் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகங்களில் இருந்து 5 விசை படகுகளில் இந்திய மீனவர்கள் 61 பேர் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிக்க சென்றதாக கூறி செஷல்ஸ் தீவில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்திய மீனவர்கள் 56 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர்கள் தேங்காய்பட்டினம் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து செஷல்ஸ் தீவின் சிறையில் உள்ள 5 மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெண்டு கேப்டனை வச்சுருந்தது, எங்களை போட்டில் விட்டாங்க. பிறகு கேப்டனையும் நாங்கள் கேட்டோம், கேட்ட பிறகு கேப்டனையும் தந்தார், ரெண்டு கேப்டனையும் போட்டில் விட்டார். இப்போ லாஸ்டில் 22ஆம் தேதி போட்டில் போனப்பில் கேப்டனை விடாண்டான்னு சொல்லி அங்கே வச்சுருந்தது, எங்களை வெளியே விட்டாங்க. அங்கே 5 பேர் இருக்காங்க, நாங்கள் 56 பேர் இதில் வந்துருக்கோம். இப்ப 16 நாள் பிடிச்சாங்க, பாதி சத்தாச்சு, அந்த உயிரை மீண்டு தர வேண்டியது உங்க கடமை, உங்க பொறுப்பில இருக்கு. அதனால மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய நிம்பசிஞ்சி அந்த எங்க மாப்பிள்ள மாறே நாங்க கஷ்டப்பட்டு கட்டின போட்டையும் கொண்டு மீண்டு தரும்படி பணி மூட தான் கேட்டுக்கொள்ளுது. வேற எங்களுக்கு வேற என்ன பேரு மேரு ஜோலி.